ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதாவது இந்த எஜுகேஷன் லோனை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டவுட் இருக்குது. அந்த டவுட் எல்லாமே இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாரிஃபை ஆயிரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரியா? அதனால் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எஜுகேஷன் லோனை பற்றி எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் நம்ம எல்லாம் கேட்கலாம். சரியா? அப்போ எஜுகேஷன் லோன் வந்து எந்தெந்த கோர்ஸுக்கெலாம் கொடுக்குறாங்க முதல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ப்ரொஃபஷனல் கோர்ஸுன்னு சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது யார் கையில் இருக்குன்னா பேங்க் மேனேஜரோட கையில் தான் இருக்குது. நமக்கு எஜுகேஷன் லோன் கிடைக்கிறதும் கிடைக்காதும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வித்யாலட்சுமி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்கீம் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. என்ன பண்ணுறாங்கன்னா வித்யாலட்சுமி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால் ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய் நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, எஜுகேஷன் லோன் வேணும்னா நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க, அப்ளை பண்ண சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எஜுகேஷன் லோன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு காலேஜில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ண பின்னாடி போனஃபிட் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும். உங்கள் பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட் இதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், அந்த விஜயலட்சுமிங்கிற அதாவது வெப்சைட்டில் போய் என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். அதில் வந்து பேங்க் வந்து கேட்கும், நம்பர் ஆஃப் பேங்க் வந்து கேட்கும். அதில் வந்து பேங்க் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சொல்றது எல்லாத்திலையும் நம்ம சொல்றேன் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அப்ரோச் பண்ண வேண்டிய என்னன்னா, உங்க வீட்டுக்கு நியரஸ்டா இருக்க ஒரு அதாவது சென்ட்ரலைஸ்டு பேங்க். சென்ட்ரலைஸ்டு பேங்க்ங்கிற சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஓபி, இந்தியன் பேங்க், இந்த மாதிரி கவர்மெண்ட் சென்ட்ரலைஸ்டு பேங்க், கனரா பேங்க், இந்த மாதிரி பேங்க் இருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மேனேஜர் பேங்க் மேனேஜர் போய் அப்ரோச் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் டுவெல்த்தில் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், நான் காலேஜ் வந்து இந்த காலேஜில் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் எஜுகேஷன் லோன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, பேங்க் மேனேஜர் மூலம் அப்ரோச் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தெளிவாயிடலாம். நமக்கு வந்து இந்த பேங்க்கில் நம்ம இந்த பேங்க்கை நம்ம ப்ரிஃபர் பண்ணோம்னா நமக்கு வந்து எஜுகேஷன் லோன் கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம தெளிவாயிடலாம். அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த விஜயலட்சுமிங்கிற ஆப்பில் போய் நம்ம ஆப் கிடையாது, வெப்சைட்டில் போய் நம்ம என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எஜுகேஷன் லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். அடுத்த வீடியோவில் கூட நான் அதில் வந்து நான் எப்படி வந்து நம்ம வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற டெமோ வீடியோ கூட நான் போகிறதுக்கு என்ன பண்ணுறேன் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெல்ப் பண்ணுறேன், கண்டிப்பாக ரெடியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அதனால் இப்போ நிறைய பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் வாங்காதீங்க. அதனால் கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்கீம் மூலயமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய வீடியோஸில் கவர்மெண்ட் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம் வச்சுருக்காங்க. சரியா? நீங்கள் பிசியாக இருந்தால் நினச்சிட்ருக்கலாம், பிசியாக இருந்தால் நம்ம ஸ்காலர்ஷிப்பே கிடைக்க நினச்சிருக்கலாம். எல்லா பற்றியுமே ஸ்காலர்ஷிப் இருக்குது. அது என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஸ்கீம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரியா? அதனால் எஜுகேஷன் லோன் பற்றி நிறைய டவுட் இருக்கும், நிறைய ரூமர்ஸ் இருக்கும். சரியா? அதாவது நீங்கள் அதாவது டபுள் மடங்கு கூட இல்லை, ட்ரிபிள் மடங்கு நீங்கள் திரும்ப பெய்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் எஜுகேஷன் லோன் வந்து எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ராங்காக கைட் பண்ணுவாங்க. அது அப்படிலாம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம படித்து முடிச்சோன்னே என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா கட்டுறது கூட ஆரம்பிக்கலாம். இல்லை படித்து முடிச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு போன பின்னாடி கூட நீங்கள் கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன ஆகலாம், ரெடி ஆகலாம். அதை விட்டு ரொம்ப நாள் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க பார்த்திங்களா, எஜுகேஷன் லோனை கட்டாமல் ரொம்ப நாள் அப்படியே விட்டு வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த வட்டி வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், அதிகமாகிட்டே இருக்கும். அது வந்து என்ன ஆகிட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பே பண்ணுற மாதிரி ஆகிடும். சரியா? அதனால் நம்ம அவங்க வந்து என்னென்னா படித்து முடிச்ச பின்னாடி ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும் அமௌண்ட். அது அதில் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பே பண்ணிடலாம் ஈஸியாக. அதனால் எஜுகேஷன் லோனே எடுக்காமல் நம்ம என்ன பண்ண முடியும், படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து என்னது வாய்ப்பே கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, அதாவது யார் யாருக்கெல்லாம் இது வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இன்ஜினியரிங்க்கு கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சருக்கு கொடுக்குறாங்க. அதாவது எல்லா படிப்புமே கொடுக்குறாங்க. மினிமம் நம்ம அதாவது வந்து பார்த்திங்கன்னா இயர் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 இல்லாட்டி அதுக்கு மேலேயாவது நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கணும் இயர் ஃபீஸ். சரியா? அப்படி பே பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம இந்த எஜுகேஷன் லோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம், நம்ம எலிஜிபிள் ஆகிடுவோம். சரியா? இது யார் கையில் முழுக்க முழுக்க இருக்குன்னா அந்த பேங்க் மேனேஜர் கையில் தான் இருக்குது நமக்கு எஜுகேஷன் லோன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. சரியா? இதை
இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம வந்து வின்சென்ட் மேக்ஸ் சேனலில் போட்டிருக்கோம். சப்போஸ் அந்த வீடியோ நம்ம நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். உங்களுக்கு நிறையா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபை கிடைக்கும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லலாம். நம்ம என்ன பண்ணுறோம் அதை ஒரு வீடியோ ரெடி பண்ணி போகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.